ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே ஆகிற மாதிரி எப்படி சூப்பரான வீடியோ மேக் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைன்மாஸ் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கைன் மாஸ் ஓப்பன் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கிரியேட் நியூ இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ரீஷூவில் வேணும் கேட்கும். அதில் 9116 இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் இப்போ நீங்கள் யாருக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபோட்டோக்கு அதேமாதிரி நல்லா கொஞ்சம் இழுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபோட்டோ நல்லா சென்டரில் வர மாதிரி ஃபேஸ். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு உங்களுக்கு எந்தளவு நீங்கள் ஃபோட்டோ வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு அடுத்து நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திரும்பி இந்த ப்ளஸ் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்பீடு டூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஒரு 6 எஃபெக்ட் நம்மளை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லா ஃபோட்டோ ஒவ்வொரு இதுக்கு ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இங்கே இதை கிளிக் பண்ணி இங்கே இது பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து டேட்டா ஆன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்திங்கன்னா 3D இருக்குது பார்த்திங்கன்னா, அது கீழே ஆக்சன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஸ்பீடு டியூன் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், லேயர் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா கீழே பேசிக் எஃபெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளரை சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அப்படியே ஜூம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் நீங்கள் இழுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இழுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு திரும்பி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாக்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் கீழே வந்து சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிட்டு கீ இது கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கையால் இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி நீங்களும் செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சென்ட்ரல் மாதிரி செட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அந்த அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் நீங்கள் இழுத்து வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இழுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நான் கொடுக்குற டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ப்ளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதில் இருக்கிற வால்யூமை வந்து எனேபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனேபிள் பண்ணிட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ப்ளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இது இப்போ நம்ம ஆட் பண்ண பார்த்திங்களா அந்த வீடியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஜூம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் அத்தனை செகண்ட் கொடுத்துட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிருக்கேன் ஆப்ஷன். இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு பேக் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு லேயர் கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு அவுட்லைன் இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லைன் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் டீ கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் நீங்கள் இழுத்து வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இழுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து திரும்ப லேயர் கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு நான் கொடுக்குற மியூசிக் பிளேயிங்கை வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணிட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா கீழே ப்ளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளெண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை வந்து இந்த இடத்துல வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்யூஷன் வேணுமோ அந்த ரிசல்யூஷன் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், உங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்.